अधिकार कई अधिकार चार्जशीट पड़ अधिकार रिमांड पड़ अधिकार लॉ अंड आर्डर क्रिमिनल कंट्रोल अधिकार आना जनक जन मनक मांगा मकल एलक्टवाद क्या ஐஏஎஸ் ஆபீசர் கிடையாது. ஒரு ஜனநாயகத்தில் அரசாங்கங்கிறது மக்கள் தான். ஐஏஎஸ் ஆபீசர் ஐபிஎஸ் ஆபீசர்னா அரசாங்கத்துக்கு ஒரு அங்கம், அரசாங்கங்கிறது மக்கள் தான். அப்படி இருக்கும்போது இவங்க சேவை பண்ண வேண்டியது மக்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு அல்ல. ஆனா அவங்க பதவியில் இருக்கிறதுனால அவங்க சட்டத்தையோ அவங்க சொல்ற உத்தரவையோ கீழ்படிய வேண்டியதுதான். ஆனா இல்லீகல் உத்தரவுகள் கூடாது, மக்களுக்காக தான் அவங்க அரசாங்கம் நடத்தணும். இதுதான் போலீஸுக்கு வேலை. சாத்தாங்குளத்துல என்ன நடந்ததுன்னா, சப் இன்ஸ்பெக்டர் பாலகிருஷ்ணன் ஒரு ஆளு அந்த ஷாப்பிங் ஏரியாவுக்கு போயிருக்காரு. ஒரு 7:30 19 தேதி 18 தேதி 7:30 அப்போ அந்த இவன் அந்த பென்னிக்ஸ்ங்கிற பையன் அங்க நின்றுருக்கான். அவனுக்கு ஷாப் வந்து ஒரு மொபைல் ஷாப். அப்ப டைம் வந்து 7:30 நினைக்கிறேன். எட்டு மணிக்கு கடை அடைக்கணும்ல, சாரி சார் அடைச்சிருக்கோம், அவ்வளவுதான் போயிட்டான். சப் இன்ஸ்பெக்டர் போயிட்டான். தாப்புரார் வந்திருக்காரு, ஜெயராஜ் கொஞ்சம் கழிச்சு கேட்டிருக்காரு, என்ன சப் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு கேட்டா, 8 மணிக்கு அடைக்கணும் சொன்னாரு, அதான் நமக்கு தெரியுமே அப்படின்னு கவர் அடிச்சிருக்காரு. அது யாரோ ஒரு போலீஸாரையும் கேட்டுட்டு போய் அங்க போய் சொல்லிட்டான். பாலகிருஷ்ணன் சாரு கோபம், அவர் ஏதோ பெரிய ஹெட்ல இருக்க அண்ணன் நினைப்பவருக்கு. அடுத்த நாள் அவர் வந்து கேட்டிருக்காரு, என்ன ஜெயராஜ்ட என்ன எனக்கு நான் அப்படி பேசலையா, எனக்கு ஒரு அதிகாரம் ஒரு மாதிரி அப்படி ஒன்றும் பேசலையே இல்லை ஒன்றும் பேசவும் கட்டி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் உடனே அங்கே அடி ஆரம்பிச்சுது. 22 சாயங்காலம் பெனிக்ஸ் இருந்தார். அடுத்த நாள் காலையில் தாப்பிர 21 இருந்து போனார். போலீஸார் என்ன பண்ணுறான், கட்டுக்கதை டோட்டலா பொய்யா எஃப்ஐஆர் போடுறான். ஏதோ அங்க உட்காந்து கீழே வந்து உருண்டது மாதிரியும் வயிற்றுல காயம் எடுத்தது மாதிரியும் இவரை பொண்ணு உடனே த்ரெட்டன் பண்ண மாதிரியும் பூரா 100% பொய் ஒரு எஃப்ஐஆர் போடுறான். போட்டுட்டு அதை கவர் பண்றாங்க, உங்க டெத் ஆயிடுச்சு, இங்க உங்க ஃபேமிலி ரொம்ப மோசமான சிச்சுவேஷன் இருக்காங்க. அந்த சமயத்தில் பெண் நடக்குதுன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒண்ணு நடந்தது, இது கொடூரமா பண்ணாங்க. அது 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 ஒரு செயல் ஸ்டேட் கவர்மெண்ட் நடக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? இப்படி ஒரு மக்கள் நியூஸ் வந்த உடனே என்ன உண்மை என்று கண்டறிஞ்சு சூட்டபிள் ஆக்ஷன் எடுக்கணும். பண்ணல. எஸ்பி தூத்துக்குடி ஒரு பொய்யான தகவலை சென்னைக்கு அனுப்புறான். இதே பொய் எஃப்ஐஆர் போட்டிருக்க பொய். இவங்க மூச்சு தளவே இறந்து போறாங்க, போலீஸார ஒன்றும் பண்ணல அப்படின்னு பண்றாங்க. அதை டிஜிபி சீஃப் மினிஸ்டர் சொல்றாரு, அதை அப்படியே நம்புறாரு. நம்பிட்டு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, இவங்க அப்படிதான் இறந்து போறாங்க, போலீஸ் ஒன்றும் உங்களை கஷ்டப்படுத்தல. அப்புறம் என்ன பண்றாரு, இதை எப்படி அமுக்குறா, அதாவது மக்களுக்கு என்கொயரி பண்ணி நீதிமன்றம் சீஃப் மினிஸ்டருக்கு மனசுல வரல. ஒரு முதன் மந்திரி மக்கள் எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ் அவர், மக்களுக்கு நீதி கொடுக்க வேண்டிய ஒரு அரசு அவங்க என்ன பண்றாங்க, இதை எப்படி கம்ப்ளீட்டா சப்ரஸ் பண்ணி அதை ஒழிச்சு கட்டிடலாம் அப்படின்னு என்ன பண்றாங்க, அனௌன்ஸ் பண்றாரு, இது தானாகவே இருந்ததுதான், போலீஸ் ஒன்றும் பண்ணல. அப்புறம் என்ன சொல்றாரு, 20 லட்சம் ரூபாய் ஏதோ அவங்களுக்கு ஒரு கைக்கூலி கொடுக்கறது மாதிரி 20 லட்சம் அனௌன்ஸ் பண்றாரு. அவங்க வேல்யூ 10 லட்சம் தான், ஒரு ஊருக்கு வேல்யூ வந்து 10 லட்சம். அப்புறம் மிகவும் மோசமான ஒரு காரியம் பண்றாங்க, சிபிஐக்கு அனுப்பிடுறாங்க. சிபிஐல பெரிய கடவுள்னு சொல்லிட்டு சிபிஐக்குள்ள கேஸ் கிடையாது, சிபிஐ வந்து இன்ட்ரெஸ்டட் கேஸ் தான் சிபிஐ எடுப்பாங்க. ஏன்னா அவங்க என்ன, சிபிஐ கிட்ட கொஞ்ச நாள் ஆகும் வர்றதுக்கு, அதுக்கு முன்னாடி தடயத்தெல்லாம் அழைச்சிடலாம்.
அண்ட் ஒரு சீஃப் மினிஸ்டர் மேல சென்னையில இருந்து அந்த மாதிரி பிளான் பண்ணி போலீஸுக்கு ஆக்ஷன் எடுக்காம இந்த மாதிரி பண்றாங்க. இதுல இதுல என்ன வெளியே வருதுன்னா, நடந்தது ஒரு கொடூரமா நடந்தது. இதுல வந்து ஒரு கம்யூனல் ஆங்கிள் கூட இருக்குது. ஹிந்து கிறிஸ்டியன் ஒரு என்ன இறந்தவங்க ரெண்டு ஒரு கிறிஸ்டியன்ஸ், அங்குள்ள போலீஸ் வந்து கொஞ்சம் ஆர்எஸ்எஸ் மாதிரி கூட சேர்ந்து கொஞ்சம் சூழ்ச்சி பண்ண மாதிரி எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் ஏதோ ஒரு கொஞ்சம் இளைஞர்கள கொண்டு வச்சு இதெல்லாம் பண்ணாங்க. அவங்க வந்து சேவா பாரதி ஒரு அமைப்போட உள்ளவங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ். அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் வந்து அவங்க வந்து ஆக்சுவலி ஆர்எஸ்எஸ் சேவா பாரதிங்கிறது ஆர்எஸ்எஸ் ஒரு அமைப்பு. இப்போ ஆர்எஸ்எஸ்க்கு ஹேண்டில் இருக்கா அதே நீ பார்க்க வேண்டியது. அப்புறம் வந்து காஸ்டம் காஸ்ட் நாடார் காஸ்டம் பஸ்ட காஸ்டம் அவங்களுக்குள்ள ஒரு வெறுப்பு உண்டாக்குறது. அதாவது ஒரு 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 கம்யூனல் அஜெண்டா கிரியேட் பண்ணி நாளைக்கு பிரச்சனை உருவாக்குறது ஒரு பிளான் பண்ணுற மாதிரி அப்படியும் ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு செயல் வந்து போலீஸ் பண்றது கண்டிப்பாக நம்ம வந்து எல்லாரும் வன்மையாக கண்டிக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு அநியாயம் இவ்வளவு இந்த மாதிரி ஒரு கொடூரம் வர்றதுக்கு காரணமே ஊழல் ஊழல் ஊழல். அந்த ஊழல்வாதிகளை நீங்க ஊழல் பணம் வாங்கிட்டு அல்ல சரா வாங்கிட்டு ஓட்டு போட்டு கொண்டு வந்தீங்கன்னா இதே மாதிரி திருப்பி நடக்கதான் செய்யும். ஒப்பாரி வச்சு பிரயோஜனம் கிடையாது. நான் கடைசியில் என்ன சொல்ல விருப்பறேன்னா, சரிபடுத்த வேண்டியது மக்களுக்கு தான் இருக்கு. இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை ஹைகோர்ட் வந்து இன்டர்வியூ பண்ணி நல்ல அந்த ரெண்டு ஜட்ஜஸும் பிரமாதமா ஃபங்க்ஷன் பண்ணாங்க, பிரமாதமா பண்ணாங்க. உடனே ஜுடிஷியல் என்கொயரி போட்டாங்க, அதுக்கு என்கொயரி வந்த உடனே உத்தரவு போட்டாங்க. போட்டு கடைசியில் சிபிஐக்கு போக தேவையில்லை சிபிசிஐடிக்கு ஆர்டர் போட்டாங்க. அதோட சேர்த்தாங்க 302 மர்டர் கேஸ் கூட ரெஜிஸ்டர் பண்ணிருந்தாங்க. உடனே 48 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள 302 சிபிசிஐடி ஆக்ஷன்ல வந்தாச்சு. 302 302 மர்டர் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, 5 பேர் அரெஸ்ட் பண்ணியாச்சு, இன்ஸ்பெக்டர் 2 சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஃபுல் ஸ்பீட்ல கேஸ் போகுது. தமிழ்நாடு போலீஸ் பண்றதுக்குள்ள அவங்களுக்குள்ள கெப்பாசிட்டி இருக்கு, பண்ண முடியாதுன்ட்டு இல்ல. ஏன் ஊழல் மதவாதம் ஜாதி இந்த இது பண்ணிட்டு இந்த அந்த மாதிரி அதிகாரிகள் பவர்ல இருக்கிறதுனால இது மிகவும் மோசமான சிச்சுவேஷன் இருக்குது. ரெண்டாவது வந்து இப்ப வந்து இன்ஸ்பெக்டர் இதுக்கு மேல அதிகாரிகளுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க, இதுல தூத்துக்குடி எஸ்பி முக்கிய பங்கு உண்டு. அவரையும் அந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகணும், கான்ஸ்பிரசி. அப்புறம் ஏடிஎஸ்பி டிஎஸ்பி அவங்கள எப்படி ஏட்டு வைக்கிறாங்க, அவங்க தான் காரணம். அவங்களுக்கு எல்லாம் தெரியும் பல பல மாசங்களாக அந்த மாதிரி அசங்கம் அலங்கோலமாக இந்த ஜாதி இந்த மத பிரிவினை கம்யூனலிசம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஊழல் நடந்து எல்லாருக்கும் தெரியும். ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாங்களா, அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணதை பாக்குறாங்க. அவங்களுக்கு மேலே ஆக்ஷன் எடுக்கல. டிஐஜி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா திருநெல்வேலியில் உட்காந்துட்டு, அவருக்கு மேலே ஆக்ஷன் இல்லை. ஜூனியர் ஆபீஸர் மாத்திரம் ஆக்ஷன் எடுத்தா போதாது, சீனியர் ஆபீஸருக்கு மேலே ஆக்ஷன் எடுக்கணும். அப்புறம் இது வந்து கடைசியில் சொல்ல முடிச்சுட்டு தூத்துக்குடியில் இவ்வளவு நடக்க காரணம் என்னன்னா, 2 வருஷத்துக்கு முன்னால தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக நடந்த போராட்டத்துக்கு அமைதியாக நடந்த போராட்டத்தில் டார்கெட்டா டைரக்டா 11 சுட்டுக் கொண்டாங்க அதில் நானே அந்த என்கொயரி கமிட்டியில் இருந்தேன், ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். இருந்தா கூட 2 வருஷத்துக்கு மேல ஆச்சுது, ஒரு சின்ன திரும்பு கூட ஒரு ஆக்ஷன் எடுக்கல. ஒரு போலீஸ் மேல டைரக்டா டார்கெட் ஏரியா அப்படின்னு சுட்டான், சுட்டு நாயில் மாதிரி கொண்டாங்க. ஒரு ஆக்ஷன் எடுக்கல, போலீஸ் மேலே ஆக்ஷன் எடுக்கல, மற்ற யாருக்குமே ஆக்ஷன் எடுக்கல. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன செய்யறாங்க, போலீஸ் என்ன நினைக்கிறாங்க, நாங்க நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், நம்ம ஊழல் பண்ணா போதும், அந்த அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு சேவை பண்ணா போதும், வேற நமக்கு யாரும் ஆக்ஷன் எடுக்க முடியாது. பாத்தீங்களா, ஒரு கான்ஸ்டபிள் அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் சொல்லலாம் ஒன்னால ஒன்னும் பிடுங்க முடியாது. அப்படி எங்கேயாவது நீங்க இமேஜின் பண்ண முடியுமா, ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் சொல்றான். ஸோ அதனால எல்லாமே கடைசியில் நீங்கள் பார்க்கும்போது மக்கள் கையில் தான் இருக்கு. தேங்க்யூ.